ஓம் சக்தி மங்கள பிரச்சினா தேவி வாணியத்திலிருந்து சக்தி பாரதி அம்மா உங்களுடைய பேசுகிறேன். இங்கே வர பக்தர்கள் நிறைய இந்த 20-25 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா நிறைய குறையோடையும் பிரச்சனையோடையும் வராங்க. அப்போ இந்த அருள்வாக்கு சொல்வது எப்படி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பக்தர்களுக்கும் மனம் விட்டு பேச இந்த ஆலயத்திலே அனுமதி உண்டு. 50 பேர் 100 பேர் இது மாதிரிலாம் நிறைய கூட்டங்கள் வந்தாலும் ஒவ்வொருத்தருக்காக தான் நாங்கள் அருள்வாக்கு பார்ப்பேன். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஆலயத்தில் வந்து பிரிஞ்சவங்களை சேர்க்கறது தான். குடும்பத்தில் கண்மனைவி பிரிஞ்சே வாழ்ந்தாலும் அது எப்படி சொல்லணுமோ அந்த விதத்தில் அம்பாள் வந்து சொல்லுவாள். அதை சேர்த்து வைக்க தான் நம்ம பார்க்கணும். மொழிய பர்சனலான விஷயத்தை வந்து தனிப்பட்ட நபரோட விஷயத்தை வந்து கூச்சல் போட்டு சொல்லி அது குறையாக சொல்லி 4 பேர் பார்த்திங்கன்னா வேண்டிகளாக இருப்பாங்க, 4 பேர் சொந்தக்காரங்களாக இருப்பாங்க, அது மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருப்பாங்க, நண்பர்களாக இருப்பாங்க. நல்லா இருக்கும் போது எதுவுமே பேச மாட்டாங்க. பிரிவேற்பட்டால் அவங்களோட விஷயத்தெல்லாம் போய் 10 பேர் 100 பேராக போய் சொல்கிறது, சாமி அப்படி சொல்லிச்சு, இந்த அம்மாவோட வீட்டுக்கார் சரியில்லையா இல்லை இந்த அம்மா சரியில்லையான்னு சொல்லி சாமி சொல்லிச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பண்ணிடுவாங்க. அதனால தான் சொல்கிறது என்னென்னா, தெய்வ அருள்வாக்கு கடவுளுக்கு தெரியும் எல்லாமே. நம்மளை மீறி கடவுள் வந்து எதையுமே செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவர் கடவுள் பார்த்திங்கன்னா உலக மக்களுக்காகவும் தான் கடவுள் வந்து தோன்றினார். மக்களுக்காக தான் அவர் தோன்றி நம்ம அவர் தோன்ற வச்சு நம்ம அவரை வந்து சிலையாக வடித்து உயிர்களை கொடுத்து பூஜைகள் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணி வழிபட்டு வரோம். அது மாதிரி நம்ம தெய்வங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாமிகள்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு அருள் வந்து சொல்லி ஆடி பாடி ஆர்ப்பாட்டம் பண்ணி பல பேர்த்து முன்னால் ஒரு அறிகின்ற பக்தர்களை வந்து அசிங்கப்படுத்தக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் தனிமையில் வந்து அம்மாவை வந்து கூப்பிட்டு அருள்வாக்கு சொல்லி உங்களோட பிரச்சனைகள் என்ன அருள்வாக்கு சொல்லி முடித்தாலும் அவங்களுடைய மனமிட்டு பேசுகிறதுக்கு அனுமதிக்கணும். அனுமதித்து உங்களுக்கு அவங்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணணும், நிறைய சொல்லணும். அப்போ மன திருப்தி ஒன்று வேணும். இப்போ மன திருப்தியாக தான் கோயிலுக்கே வராங்க. அந்த மன திருப்தி இருக்குள்ள அம்பாள் வந்து அருள்வாக்கு மட்டும் சொல்லுவது மட்டும் இல்லாத அவங்க மனசை திருப்திப்படுத்தி அமைச்சிக்கிறது எப்படின்னா, ஒரு பொண்ணு குறையோடு வருது, என்ன சொல்லி வருது, அம்மா வீட்டுக்கார் வந்து 65 வயசு ஆகுது, ரிட்டையர் ஆகிட்டார், இன்னும் வேலை இருந்து ரிட்டையர் ஆகிட்டு வீட்டுக்கு வந்துட்டார். அதுக்கு முன்னே எங்கிட்ட அன்பாக பாசமாக இருந்தார், எங்க கூட சந்தோஷமாக நாங்கள் வாழ்ந்தோம். இப்போ வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறனால பென்ஷன் வாங்கிட்டு என் கூட கருத்து ஏற்பட வந்து என்கிட்ட பேசாமல் வேறு பெண்ணோட தொடர்பு வச்சிட்ருக்காரு அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து இங்கே வந்து கேட்குறாங்க, அழுகிறாங்க. அப்படி யார் மனசை புண்படுற மாதிரி சொல்லலை, யாரையும் குறையாமல் நான் சொல்லலை, புரிதுங்களா? அதனால் பொதுவான ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். அப்படி ஒரு பெண்ணு வந்துச்சுன்னா அப்போ தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு அவங்களுக்கு அருள்வாக்கும் சொல்லணும், அருள்வாக்கூடிய அட்வைஸும் பண்ணணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கிட்ட வந்து ஒரு அம்மா சொன்னாங்க, 65 வயசு ஆயிடுச்சு எங்கள் வீட்டுக்காரரு, இவ்வளோ நாள் இல்லாத இன்றைக்கி வேலைக்கு போகிற வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தார், இப்போ வீட்டுக்கு வந்துட்டார், வீட்டுக்கு வந்த வாட்டி வேலைக்கு போகிறதில்லை, பென்ஷன் வாங்கி நாங்கள் சாப்பிட்றோம், எங்களுக்குள்ளே வந்து அன்வணிகள் இல்லை, என்னை விட்டு இப்போ வந்து விலகி வேறு பெண்ணோட பேசிகிட்ருக்காருன்னு சொல்லி சொல்கிறான்னு வச்சிங்களேன். அப்போ அம்மா வந்து அருள்வாக்கள்லாம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருள்வாக்காகப்படுறது இல்லம்தான் இறைவன். இல்லத்தில் சந்தோஷமாக இருந்தால் தான் ஒரு ஆலயம் சிறப்பாக விளங்கும். அதுக்கு தான் அம்பாளம் வழிபாடு பண்ணுறோம். ஆண்டவன் இல்லாத குடும்பம் இல்லை, குடும்பம் இல்லாத ஆண்டவன் இல்லை. எல்லாருமே சன்னியாசியாக போயிட்டு அவள் குடும்பம் எப்படி நடத்த முடியும்? இப்போ நான் அந்த அம்மாட்ட கேட்ட கேள்வி, கணமணிவுக்குள்ளே அன்னைக்கு வேலைக்கு போகக்குள்ள அனோனியமாக இருந்தீங்க, சந்தோஷமாக இருந்தீங்க, இன்றைக்கி வேலை விட்டு அவர் வந்த பாட்டி உங்ககிட்ட இருந்த அன்பு குறைஞ்சி போச்சு,
எப்படிம்மா நீங்கள் இந்த வார்த்தை சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க திலீப்பி. அது சொன்ன ஒரு வார்த்தை, அவர் வேலைக்கு போகக்குள்ள நீங்கள் டெய்லி குளித்து பொட்டு வச்சு பூ வச்சு நல்லா அலங்காரத்தோடு இருப்பீங்க, நல்லா நேரத்தை சமைச்சு போட்டு அவர் கவனிச்சுக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க, வேலை விட்டு அவர் வந்தவன் ஒரு காப்பியோ டீயோ கொடுத்து பக்கத்தில் இருந்து கவனிச்சிங்க, என்ன வேணும் என்னன்னு கவனிச்சிங்க. இப்போ வீட்டுக்கே வந்தவன் அவரை வந்து நீங்கள் கிட்ட போய் பேசுறதில்லை, சாப்பாடா ஏன் கொஞ்ச நாள் சாப்பிட அப்புறம் சாப்பிட அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவினைகள் உங்களுக்குள்ளே ஆயிடுச்சு. இப்போ எங்கேருந்து வந்துருச்சு பிரிவினை, உங்கள்கிட்ட இந்த பிரிவினை வந்துருச்சு. அப்படி வரக்குள்ள அப்போ அவருக்கு வந்து அன்பு தேவைப்படுது. ஆரம்பத்தில் மனைவி குளிக்க வச்சா, தலை தவிட்டு விட்டா, வேலைக்கு போங்க வேலைக்கு போங்க சாப்பிட முடியாமல் ஊட்டி விட்டாங்க. அப்படி பண்ணுறாங்க, அன்பாக இருக்கிறாங்க, பாசமாக இருக்கிறாங்க. அப்புறம் வேலை விட்டு வந்தவொடனே நமக்கு வந்து உதவி பண்ணுறா, கை கால் அமுத்துறா, நமக்கு வேண்டியதெல்லாம் செய்கிறா. ஆனால் இப்போ நான் வந்து ரிட்டையர் ஆகி ஒரு 6 மாத காலத்தில் ஒரு வருஷத்துல எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, எந்த ஒரு அன்பும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவரோட கணவனுடைய எதிர்பார்ப்பு மனைவிட்டிருந்து. அப்போ இது யாரால் உண்டாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை வந்து பெண்ணால் உண்டாகுது. அப்போ அந்த அன்பு வந்து கிடைக்காதனால, அப்போ அன்பு கிடைக்கலனா அப்போ வேறு எங்கேயாவது போகலாமா அப்படின்னு சொல்லக்கூடாது, தவறான வழி. அந்த அன்புங்கிறது பார்த்திங்கன்னா, அப்போ இவங்க தர மறந்துட்டாங்க. அப்போ நான் சொன்ன ஒரு விஷயம், அம்மா அருள்வாக்க சொல்கிறாங்க, உங்கள்கிட்டையும் முறை இருக்குது, பழையபடி நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்காரை கூட்டிகிட்டு நிறைய கோயிலுக்கெல்லாம் வெளியில் கூப்பிட்டு போங்க, ஒரு 5 நாள் டூர் போங்க. அது மட்டும் இல்லாத பழையபடி நீங்கள் வந்து நல்லா பூ வைங்க, பொட்டு வைங்க, தலை செய்வீங்க, டெய்லி குளிங்க, நல்லா ஆடைகள் அணிஞ்சிக்கிட்டு சுத்தமான ஆடைகள் அணிஞ்சிக்கிட்டு சந்தோஷமாக இருங்க உங்கள் கனவு கூட. அப்போ பாருங்க, தானாக உங்கள் வீட்டுக்காரர் உன் மேலே அன்பு செலுத்துவாங்கன்னு சொன்னேன் அருள்வாக்கில். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வராங்க, எங்கள்கிட்ட புரிஞ்சு வாழ்ந்தவங்க குடும்பம் இன்றைக்கி சேர்ந்து, இன்றைக்கி அந்த அம்மாவும் அந்த ஐயாவும் வந்து ஏன் சொல்கிறாங்க, அம்மா பரவாயில்லம்மா நீங்கள் வந்து சொன்னனால தான் எங்கள் மனைவி சொன்னாங்க, அப்புறம் சொன்னாங்க, நீங்கள் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம், பழையபடி என் மனைவிட்டு இருந்து அன்பு கிடச்சிருச்சு, நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம். இப்போ நாங்கள் வந்து ரிட்டையர் ஆனோம், பணம் வச்சுக்கிட்டு நாங்கள் வெளியில் கோயில் குளத்துக்கெல்லாம் நாங்கள் நிறையா போய் தங்கியிருந்து சந்தோஷமாக நாங்கள் இருக்கிறோம். அதுக்கு முன்னே வந்து என் மனைவி வந்து பேர குழந்த மகள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருப்பாங்க, என்னை விட்டுட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் சொன்ன அட்வைஸ்னால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் மேலே அன்பாகவும் பாசமாகவும் எங்கள் மனைவி இருக்கிறாங்க, நானும் என் மனைவி மேலே அன்பாக பாசமாக இருக்கிறோம், எங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சேர்ந்து சந்தோஷமாக நல்லபடியாக வாழ்கிறாங்க. அப்போ நம்ம அன்பால் தான் நிறுத்தணும் ஒழிய அதிகாரத்தால் ஒருத்தர் திருத்தவே முடியாது. அன்பு காட்டி அவங்கள வந்து நம்ம திருத்தணும் ஆண்களை. அதனால் எதிர்த்தாலும் கோவப்படுற ஆண்கள்கிட்ட போய் சண்டை பண்ணிக்கிட்டு நம்மளும் வாதம் பண்ணிக்கிட்டு எனக்கு நீ தேவையில்லை, எங்கள் அம்மா வீட்டுக்கே போயிடுறேன், எனக்கு இப்போ நம்ம பிடிக்கலன்னு சொல்லி விலக விலக வந்து வாழ்க்கை வந்து பிரிவு தான் உண்டாகும் வழியே சேர முடியாது. ஒரு இல்லத்தில் இருந்தாவது ஒரு பெண்கள் சமாளித்து எதிர்நீச்சல் போட்டு தன் கணவனோட வந்து வாழ்ந்து காட்டணும். அதுதான் வந்து பெற்றவங்களுக்கும் அழகு, புகுந்த வீட்டுக்கும் அழகு. வாழ்க்கையில் வந்து ஒரு முறை தான் உயிர் போகுது, ஒரு முறை தான் பிறக்கிறோம். பிறப்பும் ஒரு தடவை, மறுபிறவிங்கிறது அப்புறம் வேறு விஷயம். ஆனால் ஒரு முறை நம்ம பிறக்கிறோம். என்னோடய கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு தடவை நம்ம பிறக்கிறோமா இல்லையா, அந்த ஜென்மம் எடுத்தாச்சு. இந்த ஜென்மத்தில் நம்ம சாதிச்சு காமிக்கணும். நம்மளால் முடியாது ஒன்றுமே இல்லை, பெண்களால் முடியாது ஒன்றுமே கிடையாது. அதனால் அல்வாக்கு மட்டும் இல்லை, சொல்லுவாங்க சாமிக்கிட்டு போங்க, 21 தடவை விளக்கு போடுங்க, கணவன் பேசாதவங்க பேசுவார். 51 தடவை விளக்கு போடுங்க, கணவர் வந்து பேசாதவங்க பேசுவாங்க. அப்படின்னா விளக்க மாட்டோம், விளக்குங்கிறது வந்து ஒரு கிரகக்கோளாருக்கு போடலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், கணவன்கிட்ட வந்து அன்பை காமிக்கணும், பாசத்தை காமிக்கணும், அவங்களுக்கு உதவி செய்யணும். பிடிக்கலைன்னா கூட அந்த உதவி மீண்டும் 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 செய்யக்குள்ள, வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் மீண்டும் மீண்டும் வந்து உதவி செய்யக்குள்ள அவங்க மனசை ரொம்ப வருத்தப்படுவாங்க. வருத்தப்பட்டு திருந்தி ஒரு பெண்ணோட வந்து அன்பாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தன் மனைவியோட அன்பாக இருப்பாங்க, அதை வந்து மாற்றக்கூடிய செயல் வந்து ஒரு பெண்ணுக்கிட்ட இருக்குது. அதனால் கோபம், இந்த வாதம், வழக்கு, சண்டை, எதிர்நீச்சல் போட்டு வாழக்கூடாது, சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்தணும். அதுதான் வந்து ஆணாதான் விட்டு கொடுத்து போகணும், பெண்ணும் விட்டு கொடுத்து போகணும். ஒரு மனைவியாகப்பட்டவள் இருக்கிறோன்னா கணவன் இருந்தால் தான் குடும்பம், அது வாழ்க்கை. எத்தனை லட்சம் சம்பாதிச்சாலும், எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் ஆண்கள் இல்லாத வாழ்க்கை அற வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பெண்களுக்கும் அதை சொல்லுவேன், பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும்,
அதே மாதிரி ஆண்கள் சொல்கிற விஷயம், பெண்களுடைய வாழ்க்கை நம்ம வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும். ஒரு பெண்ணை நம்பி நம்ம கிட்ட வந்துட்டா அப்படின்னா சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இருந்தால் தான் அது வந்து வாழ்க்கை. எவ்வளோ தான் நான் வந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்சிட்டேன், நான் கோடீஸ்வரன், நான் செல்வாக்கு உள்ளவன், நான் தொழில் பிசினஸ்லாம் முன்னேற்றம் அடைஞ்சேன்னு சொன்னாலும் குடும்பத்தில் மனைவி இருக்கணும். அந்த மனைவி இருந்தால் தான், குழந்தைங்க இருந்தால் தான் அந்த வீட்டுக்கு அழகு. அதனால் நம்ம ஒரு வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா முழு வாழ்க்கை அதுதான் முழுமையான வாழ்க்கை. ஒழிய பிரிஞ்சு வாழ்வது அது வாழ்க்கை அல்ல. அதனால் நான் இந்த வீடியோ பார்க்குறவங்க சொல்கிறேன், அருள்வாக்குங்கிற பேரில் தீபங்கள் போடுங்க, தீபங்கள் போடுங்க, தீபங்கள் போடுங்க, பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய சொல்கிறாங்களேன்னு சொல்ல, நிறைய புத்திமதிகள் சொல்லுங்கள். வருங்காலத்தில் வர பெண்களுக்கு, பிள்ளைங்களுக்கெல்லாம், ஆண்களுக்கெல்லாம், பசங்களுக்கும் சரி அவசரப்படுறாங்க, பொண்ணுங்களும் அவசரப்படுறாங்க. முத மாதிரிலாம் பொறுமை இல்லை, நிறைய விவாகரத்து தான் ஆகுது. நிறைய பார்த்திங்கன்னா கோர்ட்டில் பார்த்திங்கன்னா விவாகரத்து கேஸு, என் கட்ட வரவங்களும் பார்த்திங்கன்னா நிறைய விவாகரத்து தான் வராங்க. நிறைய சேர்ந்தே வாழ்கிறதுன்னு சொல்கிறது பிள்ளைங்க பிடிவாதம், பசங்க பிடிவாதம், ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகுது. இந்த வேலை இந்த அம்மாவுக்கு இதுக்கு அருள்வாக்கு சொல்கிற அம்மாவுக்கு தேவையான்னு நீங்கள் கேட்குறாங்க. அது தேவையா இல்லைனாலும் இந்த மாதிரி என்ன என்ன செஞ்சோமோ ஒரு விஷயம், பாவம் செஞ்சோமோ புண்ணியம் செஞ்சோமோ நம்மளுடைய அம்மாவோட அருள்வாக்கு சொல்கிறதுக்கு ஒரு நமக்கு இந்த ஜென்மத்தில் ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அது நல்ல விதத்தில் பயன்படுத்தி நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்களும் நல்லது செய்யுங்க. ஒரு குடும்பத்தை சேர்த்து வைப்பதற்கு அருள்வாக்கு மட்டும் பத்தாது, நல்ல ஒரு சொல்வாங்க இல்லையா, நல்ல ஒரு வழியை நம்ம வந்து காட்டணும். இதை வந்து நான் வந்து பார்க்கின்ற பத்தலாக இருக்கட்டும், அருள்வாக்கு சொல்கிறவங்களாக இருக்கட்டும், அருள்வாக்கு மட்டுமே வாழ்க்கையாக இல்லை, தனிப்பட்ட முறையில் அல்வாக்கு வர பத்திரர்கள்கிட்ட வந்து சில விஷயங்களை பேசி மன திருப்தி அடைய செய்யணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். ஓம் சக்தி.